புதுச்சேரியில் அரசு பணியாளர்கள் நலக்கூட்டமைப்பு புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் சார்பில் தனி மாநில அந்தஸ்து பெற அரசு பணியாளர்கள் நலக்கூட்டமைப்பு நடத்திய மாபெரும் தொழிலாளர் எழுச்சி பேரணி மாநில அந்தஸ்தே மக்கள் விடுதலை என்ற தலைப்பில் மாபெரும் எழுச்சி பேரணி இக்கூட்டமைப்பு தலைவர் எம் என் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை நிகழும் சுபகிருது வருடம் மாசி மாதம் 19 தேதி March 3, 2023 வருடம் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியளவில் சுவேசி காட்டன் மில் இருந்து தொடங்கி மிஷின் வீதி மாதா கோவில் வரை இந்த பேரணி நிறைவு பெற்றது. பேரணி முன்னிட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக கூட்டமைப்பு தலைவர் சரவணன் பல்வேறு இடங்களில் விளம்பர பதாகைகள் வைத்திருந்தார். மேலும் இதுகுறித்து கூட்டமைப்பு தலைவர் சரவணன் கூறுகையில், புதுவை மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் சார்பாக புதுவை மாநிலத்திற்கு விரைந்து தனி மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 5000 மேற்பட்ட அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் புதுவை சுதேசி காட்டன் மில்லில் இருந்து துவங்கி மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக ஆளுநர் மாளிகை நோக்கி நாங்கள் பேரணி நடத்தினோம். புதுவை மாநிலம் யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மாநில மக்களின் தேவைகள் முழுவதுமாக கிடைக்கப்பெறுவதில்லை. பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள், வியாபார பெருமக்கள் மற்றும் தொழில் முதலீட்டாளர்கள் என அனைத்து பிரிவினரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றோம். தனி மாநில அந்தஸ்து வேண்டுமென பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தாலும் இந்திய ஒன்றிய அரசு அதை பெருமளவில் கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. இந்த நிலையில்தான் மாநில அந்தஸ்து வேண்டி மக்கள் திரள் பேரணி அவசியம் என உணர்ந்து அரசு பணியாளர்கள் நலக்கூட்டமைப்பு இந்த பேரணியை நாங்கள் நடத்தியுள்ளோம். முதலாவதாக மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆளுமை அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். மாநிலத்திற்கு மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதியை பங்காக வழங்க வேண்டும். நிதி நிர்வாகத்தில் சுதந்திரத்தன்மை வழங்க வேண்டும். புதுச்சேரியில் திட்டங்களில் 5 கோடிக்கு கீழான திட்டங்களுக்கு முதலமைச்சரும் 10 கோடிக்கு மேலான திட்டங்களுக்கு துணைநிலை ஆளுநரும் அனுமதி வழங்கலாம் என்ற உச்ச வரம்பு விதிக்கப்பட்டிருப்பதால் தற்போதைய சந்தை நிலைமை எந்த விதமான உருப்படியான திட்டங்களையும் வகுத்து செயலாக்கி உடனடியாக மக்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நிதி பொறுப்பு வகிக்கும் நிதியமைச்சருக்கு கூட நிதி அதிகாரம் இல்லை. வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய மட்டுமே அவருக்கு அதிகாரம் உள்ளது. அதன்பின் சட்டமன்றம் ஒப்புதல் அளித்த நிதி ஒதுக்கீட்டை மட்டுமே செலவு செய்யும் அதிகாரம் அந்தந்த துறை தலைவர், துறை செயலரிடம் மட்டும் உள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசில் கல்வித்துறையில் மட்டும் வழங்கப்படும் அதிகபட்ச இடஒதுக்கீடான 69% எல்லா வேலை வாய்ப்புகளிலும் கிடைக்கப்பெறுவதில்லை. புதுச்சேரியில் மக்கள் தொகையின் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் 66.52%, அதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 34.39%, அட்டவணை இனவத்தர் 16% ஆக 82.52 பேர் சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருப்போர். ஆனால் மத்திய அரசின் கொள்கைப்படி இடஒதுக்கீடு கடைபிடிக்க வேண்டி இருப்பதால் பிற பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 13%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 18%, அட்டவணை மலைவாழ் பிரிவினருக்கு 17%, பொருளாதார பின்தங்கியோருக்கு 2% இருக்கிறது. ஒட்டுமொத்தம் 50% மட்டுமே. அண்டை மாநிலமான தமிழ்நாடு புதுச்சேரியின் சமுதாய அமைப்பையே கொண்டிருந்தாலும் அங்கு 69% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த அளவிற்கு 50%-69% உயர்த்தி வழங்க முடியாததற்கு காரணம் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதே ஆகும். புதுவை மாநிலத்தில் புதுவை அரசால் பொதுப்பணித்துறையில் கடந்த 2010 முதல் பணி அமர்த்தப்பட்டு 13 ஆண்டுகளாக புதுவை, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் 1278 நபர்கள் அரசு பவுச்சர் ஊழியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். இதைத் தவிர அரசு அதிகாரிகளின் தவறுதலால் பட்டியலில் விடுபட்ட 100 நபர்கள் மற்றும் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 83 நபர்களும் 13 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார்கள். இவர்களில் அதிகப்படியான நபர்கள் 40 முதல் 50 வயதை கடந்து தற்பொழுது வேலை செய்து வருகிறார்கள். ஒரிசா மாநிலத்தின் முதல்வர் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் அங்கு பணிபுரியும் தற்காலிக அரசு ஊழியர்கள் 30,000 மேற்பட்டோரை ஒருமுறை தளர்வு என்ற அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்தது போல் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் வவுச்சர் மற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நியமன விதியை ஒருமுறை தளர்வு என்கிற வகையில் வரவிருக்கின்ற March 9, 2023 புதுவை அரசாங்கத்தால் நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து ஊழியர்களையும் பல்நோக்கு ஊழியர்களாக பணி நிரந்தரம் செய்ய மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களுக்கு
மத்திய அரசு அதிகாரம் வழங்க வேண்டும். புதுவைக்கு தனி தேர்வாணையம், தகவல் அறியும் உரிமை ஆணையம், புதுவை மாநில பல்கலைக்கழகம், புதுச்சேரி உயர் நீதிமன்ற கிளை மேற்கண்ட கோரிக்கைகளை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் மத்திய அரசும் உடனடியாக பரிசீலித்து புதுவை மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து கொடுத்து இந்தியாவின் 29வது மாநிலமாக புதுச்சேரியை பிரகடனம் செய்து புதுவை மாநில மக்களை விடுதலை காற்றை சுவாசிக்க செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என அரசு கூட்டமைப்பு தலைவர் சரவணன் தனது பேட்டியில் தெரிவித்தார். நிறைவில் மாதா கோவில் அருகில் பேரணி நிறைவு பெற்றது. கலந்து கொண்ட அனைவருக்கும் கூட்டமைப்பு தலைவர் சரவணன் சிறப்பாழ்ந்து நன்றி தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். அவர்களை சீனியாரிட்டி வரையறை செய்து ஒருமுறை தீர்வு என்ற அடிப்படையில் தளர்வு செய்து ஒட்டுமொத்த ஊழியர்களையும் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனை 83 ஊழியர்களையும் எப்படி ஒடிசா அரசாங்கத்தின் நவீன் பட்நாயக் முதலமைச்சர் அவர்கள் 30,000 மேற்பட்ட நிரந்தரம் செய்து ஒரு வரலாற்று சிறப்பை ஏற்படுத்தினாரோ அதே போன்ற இன்றைக்கு புதுவையில் வாழ்கின்ற நம்முடைய ஒப்பந்த தலைவர் எம் ஆர் ஐயா அவர்கள் ஒட்டுமொத்த ஊழியர்களையும் ஒரே கையெழுத்தால் இந்த மத்திய அமைச்சரகத்தை இந்த மத்திய அரசை நாடி இந்த மத்திய அமைச்சரகத்தில் அழைப்பதை கொடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பேரணி மாநில விடுதலை என்பது நாம் பெறப்போகின்ற தனி மாநில அந்தஸ்து என்பதுதான் என்பதை உறுதி செய்யும் பேரணியாக இந்த பேரணியை வெளிச்சான முறையில் அமைதியான முறையில் கண்ணியத்தோடு இந்த பேரணியை வெற்றி பேரணியாக ஆக்கி நாளை இந்த ஊழியர் குடும்பம் வகையில் இந்த பேரணியை நாம் வெற்றி பேரணியாக அமைக்க வேண்டும்.
நம்மால் முடியாது எவரால் முடியாது நம்மால் முடியாது எவரால் முடியாது நிச்சயமாக நம்முடைய பேரணி வெற்றி பேரணியாக உறுதியாக அந்த வெற்றியை பேடிக்கணும் என்று உங்களுக்கு நான் தெரிவித்து பிரகடனப்படுத்த வேண்டும் என்று
குரல் கொடுத்து இதை புறப்பட்டு அணி திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தொடரே விடியல் கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து எம்என் சரவணன் அவர்கள் நம்மளுடைய அரசு நல பணியாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் தலைமையிலே இதோ அணி திரண்டு பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியர் குடும்பங்களாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் நினைத்து இருந்து வருகிற மக்கள் மக்கள் நாயகன் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக அவர் இன்றைய இருந்து வரு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று இது அரசு நல பணியாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் எம்என் சரவணன் தலைமையிலே அணிதிரண்டு ஊழியர் குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிறார். தொழிலாளர் ஒற்றுமை, 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 தொழிலாளர் ஒற்றுமை. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர்களே வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிற அரசு பணியாளர் கூட்டமைப்பின் தலைவர் எம்என் சரவணன் தலைமையிலே இதே வந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி கால்நடை ஊழியர்களை பணி நிரந்தரமாக்க வேண்டும் என்று இது கூவி குரல் கொடுத்து அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நமது கூட்டமைப்பின் தலைவர் எம்என் சரவணன் வேண்டும், மாநில அந்தஸ்து வேண்டும், மக்கள் முதல்வர் இது வந்து கொண்டிருக்கிறார்கள். மாநில அந்தஸ்து இருந்தால்தான் நீங்கள் எழுதி கூட்டமைப்பினுடைய தலைவர் எம்என் சரவணன் தலைமையிலே குடும்பம் குடும்பமாக வீதி வழியாக இது செங்கொடி ஏற்றி கொண்டு கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கூட்டமைப்பு தலைவர் எம்என் சரவணன் தலைமையிலே இது மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கூட்டமைப்பின் தலைவர் எம்என் சரவணன் தலைமையிலே இது அணிதிரண்டு புதுச்சேரியில் ஒரு அஞ்சாளங்கள் சிங்களாக இது நமது கூட்டமைப்பினுடைய தலைவர் எம்என் சரவணன் அவர்கள் தலைமையில இது வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது மாநிலத்திற்கு செய்ய முடியும் என்று அந்த மகத்தான மனிதனுக்கு அறிவுறுத்தி ஒன்றிய அரசு இது வந்து கொண்டிருக்கிறார். நமது கூட்டமைப்பினுடைய தலைவர் அன்பார்ந்த பெரியவர்களே, பாடுபாடுகளே, செயலாளர் குழுவுக்கு நீங்களெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒற்றை மனிதனாக புதுச்சேரி மாநிலத்தில் நினைத்த காரியங்களை செய்து சாய்க்க முடியும், நடத்தி காட்ட முடியும் என்று இது நமது கூட்டமைப்பினுடைய தலைவர் எம்என் சரவணன் தலைமை தாங்கி இதோ வீதி வழியாக இதோ குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறார். அறவைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கும் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியாவில் 29வது மாநிலமாக பிரகடனப்படுத்துங்கள் ஒன்றிய அரசு என்று இது குழுமி குழுமி இது வீதி விழா கண்காட்சியாக இது நடைமையம் போட்டு நம்மளுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் எம்என் சரவணன் அவர்கள் தலைமை தாங்கி வந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த தொழிலாளர் பெருமுடி மக்களே, நாம் 1317 குடும்பங்கள் காரைக்கால் ஏன் உள்ளடக்கிய அத்தனை ஊழியர்களையும் பணி நிரந்தரமாக்குவதற்கு மாநில அந்தஸ்து மிகப்பெரிய ஒரு புரட்சி. அந்த புரட்சியை பின்சாய்த்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் நம் கூட்டமைப்பினுடைய தலைவர் அறவைக்குரிய தலைவர் எம்என் சரவணன் அவர்கள் தலைமையிலே தொழிலாளர் குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறார்கள்.
நமது அரசியல் பணியாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் எம்.என். சரவணன் தலைமையிலே வந்து
كلمة
பட்டி அரசு
அதிகாரம்
ولكن يجب ان
நேரம் வந்துவிடு என் குரலாக தேவனையின் குரலாக மக்கள் முதலமைச்சருக்கு துணையாக வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் அருமைக்குரிய கூட்டமைப்பு பதினாறு அந்தஸ்தை வழங்குங்கள் வழங்குங்கள் என்று புதுச்சேரியினுடைய நீண்டநாள் முதல் முதலாக ஏதோ உங்களிடத்தில் நீதி கேட்டு தனி மாநில அந்தஸ்தை வழங்குங்கள் வழங்குங்கள் என்று எங்களுக்கு வயது போராட்சி இதோ வாழ்க்கையை முடிந்துவிடும் போது எண்ணம் இருக்கிறது கடைசி ஒரு வாய்ப்பாக வருகிற அந்த பட்ஜெட் கூட்டத்தில் என்று கோரும் போது அரசு பணியாளர் கூட்டமைப்பு தான் புதுச்சேரி வரலாற்றில் இந்த தனி மாநில அந்தஸ்துக்கு குரல் கொடுத்து நம்முடைய மக்கள் முதல்வராக தன்னுடைய குரல் கர்ஜினனுடைய குரலாக இறங்கி தவிக்கிறாரே தவிக்கிறாரே எத்தனை ஆண்டுகளாக ஒரு தனி மனிதனாக தவிப்பார் தவிப்பார் இந்த மனிதனுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று அதை நினைத்துத்தான் நம்முடைய கூட்டமைப்பு அரசு பணியாளர்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் எம் என் சரவணன் அவர்கள் தலைமையில் இது வந்து கொண்டிருக்கிறார் நீதிங்க வழங்குங்கள் வழங்குங்கள் டெல்லிய பொதுமக்கள் மத்தியிலே இது கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த இயங்கிய தங்க தலைவராக முதலமைச்சர் இருக்கிறாரே இது இன்று அமைதியுடைய தலைவராக இதை சொல்லி எங்கள் தங்க தலைவர் எம்எல் சரவணன் எது இருக்கிறார் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு தன்னுடைய செங்கொடியை ஏந்திக் கொண்டு பதாகைகளை ஏந்திக் கொண்டு அருமைக்குரிய முதலமைச்சர் அவர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய வறுமைக்கும் உங்களுடைய கஷ்டத்திற்கும் நாங்கள் உறுதுணையாக என்னென்று மறுப்போம் என்று மாத்திரமல்ல கடைசி வரை நாங்கள் உயிர் கொடுத்து தேர்வு கொடுத்து நாங்கள் உயிராக இருப்போம் என்று உயிராக இருக்கிறோம் என்று நினைத்ததாறு நம்மளுடைய தங்க தலைவர்களோ எம்என் சரவணன் தலைமையிலே மாணாக்கரின் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறேன் நிறைவு பாதையை வந்து கொண்டிருக்கிறேன் நிறைவு பாதை கடைசியாக இருக்கட்டும் வருகின்ற அந்த பட்ஜெட் கூட்ட சூழலிலே எங்கள் 13 ஆண்டு கால துளைத்த வாழ்க்கைக்கு ஒரு நிதியை ஏற்படுத்தி தாருங்கள் தாருங்கள் என்று இதோ நீதியை வைத்து இதோ கோரிக்கைகளை வைத்து இதோ வந்து கொண்டிருக்கிறார் அதனைக்குரிய அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு மாத்திரம்தான் அந்த தமிழ் அந்த தனிமாநில அந்தஸ்த நிபந்தனாக புதுச்சேரியில் வைத்துக் கொண்டு பொதுமக்களை நீதி கேட்கிறோம் மத்திய அரசு ஒன்றிய அரசு நீங்கள் அந்த மகாலே அந்த மகாலுக்கு புதுச்சேரி அந்த நிபந்தனைக்கு நீதி வழங்குவதாக இருந்தால் முதலில் தனிமாநில அந்தஸ்தை பெறுங்கள் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை மறு இந்த மாநில அந்தஸ்து வந்து நமக்கு செம்மன் சரவணன் தலைமையில வந்து புதுச்சேரி மாநிலத்திலே முதல் முதலாக பேரணியாக வந்து வெற்றி பேரணியாக அமைத்து கொடுத்திருக்கிறோம் இது யாருக்குன்னா என்ஆர்ஐக்கு இது ஏன் என்று சொன்னால் மாநில அந்தஸ்து வந்து நம்மளுக்கு மட்டுமல்ல அனைத்து புதுச்சேரி மக்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு எந்த ஒரு போஸ்டிங்ல போனாலும் நம்ம முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டாவே போதும் மாநில அந்தஸ்து கொடுத்தா மட்டும்தான் இல்லைன்னா நம்ம வந்து மத்திய அரசை வந்து கேட்டு நிறணும் அப்பப்ப கேட்டு நிறணும் 1000 ரூபாய் ஏத்தனா கூட மூஞ்சி மூடாத முதல்ல வெற்றி நடைப்பயணமாக போட்டிருக்கு இது ஏன் சொன்னா மாநில அந்தஸ்து நம்ம எதுக்கு போறாருன்னா எல்லாரும் நினைச்சுக்கோங்க இதுவரையா வந்து இதுக்கு போறாரு மாநில அந்தஸ்துன்னா நம்மளுக்கு மட்டுமில்ல மாநிலத்துக்கு முதலமைச்சர் வந்து ஒரு கையெழுத்து போடணும் அந்தஸ்து கொடுத்தா மட்டும்தான் போடணும் போட முடியும் இல்லைன்னா நம்ம வந்து செக்ரட்டரிய பாரு சூப்பரண்ட பாரு டெல்லிய பாரு உள்துறைய பாருன்னு சொல்லுவாங்க அம்பேதார் அம்பேதார் எதிர்க்க வர தேவையில்லை அம்பேதாருக்கு அம்பேதாருக்கு அம்பேதார் பேரணி முடிய போகுது நம்ம எல்லாம்
பேரணியை நோக்கம்
புதுவை மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், புதுவை மாநிலத்திற்கு தனி தேர்வாணையம் அமைக்க வேண்டும், புதுவை மாநிலத்தில் கிளை நீதிமன்றம் அமைக்க வேண்டும், புதுவை மாநிலத்தில் தகவல் அறியும் உரிமை ஆணையம் வழங்க வேண்டும், புதுவை மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும், புதுவை மாநிலத்தை இந்தியாவில் 29வது மாநிலமாக மத்திய அரசு பிரகடனம் செய்ய வேண்டும். இந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. முதலமைச்சருக்கு 5 கோடிக்கு மேல் செலவு செல்ல முடியாது, அவருக்கு அதிகாரம் இல்லை. 10 கோடிக்கு மேல் ஆளுநரால் செலவு செய்ய முடியாது, அவருக்கு அதிகாரம் இல்லை. ஆக மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றாலும், இங்கே இருக்கின்ற ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றாலும் மத்திய உள்துறையை நாட வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கவும் அதிகாரம் கொடுக்கவும், நிதியை கையாள நிதி அமைச்சருக்கு அதிகாரம் இல்லாத கோட்டை மாற்றவும் உடனடியாக ஒன்றிய மோடி அரசு புதுவை மாநிலத்தில் விடுதலை வழங்கி, புதுவை மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கி எங்களை பிரகடனம் செய்ய வேண்டும் 29வது மாநிலமாக என்று வலியுறுத்தி அரசு பணியாளர் கூட்டமைப்பு இன்றைக்கு தொழிலாளர் தீயை, தொழிலாளர் புரட்சியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். வெகு விரைவாக மாநில மக்கள் முதல்வர் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிற, தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிற மக்கள் விடுதலை மாநில அந்தஸ்து என்ற குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக எங்களது போராட்டம் பேரணி இன்றைக்கு துவக்கியிருக்கிறது. வெகு விரைவாக தனி மாநில அந்தஸ்தை மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தால் நாங்கள் பெற்று வெற்றி அடைவோம். இந்த மாபெரும் பேரணி புதுவை வரலாற்றில் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு அரசு பணியாளர் கூட்டமைப்பு நடத்திய இந்த மாபெரும் புரட்சி பேரணி நாளைய வரலாற்றில் பதிகின்ற வகையில் ஒரு வெற்றி பேரணியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த பேரணி என்பது மாநில மக்களுக்கு தனி மாநில அந்தஸ்தை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல், புதுவை மாநிலத்தில் அரசியல் கட்சியினர் அரசு தொடர்ந்து ஆண்டு அரசுகள் எல்லாம் பல ஆண்டுகாலமாக சட்டமன்றத்தில் தனி மாநில அந்தஸ்திற்கு சட்டம் இயற்றியும் அனுப்பியும் இவையெல்லாம் மத்திய அரசு செவி மடுக்காமல் ஒதுக்கிய நிலையில், இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் ஒரு மக்கள் புரட்சியை, தொழிலாளர் புரட்சியை அரசு பணியாளர் கூட்டமைப்பு இன்றைக்கு துவக்கி இருக்கின்றோம். நிச்சயமாக இது மாபெரும் மக்கள் புரட்சியாக மாறி மக்கள் முதலமைச்சர் எந்த அரசாங்கத்தை நோக்கி மக்கள் நல திட்டங்களை செய்ய இயலவில்லை, மக்களால் ஆட்சி அமைத்த நாம் மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை, இங்கு இருக்கின்ற இந்த வவுச்சர் ஊழியர்களுக்கு, ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு விடுபட்ட ஊழியர்களை அதில் இணைக்க வேண்டும் என்றாலும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றாலும் மத்திய அரசை நாட வேண்டியிருக்கிறது. மத்திய அதிகாரிகள், தலைமை செயலர், ஆளுநர் உள்ளிட்ட மத்திய அதிகாரிகள் அனைவரும் தடையாக இருக்கிறார்கள். நான் என்ன செய்வது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கேட்கும் பொழுது ஒட்டுமொத்த மக்களையும் வாக்கெடுத்து இந்த அதிகாரத்திலே அமர வைத்து அரசு அழிவுபடுத்த நாம் ஒட்டுமொத்த மக்களையும் அவமானப்படுத்துவதமாக இந்த மத்திய அரசின் செய்திகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நிலையில்தான் முதலமைச்சர் வைக்கின்ற கோரிக்கை என்பது தனி நபருக்கல்ல, முதலமைச்சர் வைக்கின்ற கோரிக்கை என்பது அவருடைய அரசாங்கத்திற்கல்ல, முதலமைச்சர் வைக்கின்ற கோரிக்கை புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு தனி நபரும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான கோரிக்கை. ஆக இந்த கோரிக்கை இன்றைக்கு அரசு பணியாளர் கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கிறோம். அரசு பணியாளர் கூட்டமைப்பு இன்றைக்கு 14 நாளும் பரிந்துரைத்து தொடர்ந்து வரலாற்று புரட்சிகளை நிகழ்த்தி வருகிறோம். ஆக நாம் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த புரட்சி, நாம் ஏற்படுத்தியிருக்கிற தொழிலாளர் புரட்சி, 1 வயது 2 வயது 3 வயது குழந்தைகள் எல்லாம், முதியவர்கள் எல்லாம் அரசு பணியாளர் கூட்டமைப்பு அறிவிப்பு செய்த இன்றைக்கு புதுவை ஏனம் கடல் கடந்து 800 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து ஏனத்து ஊழியர்கள், அண்டை மாநிலமான அண்டை நகரமான காரைக்காலில் இருந்து இன்றைக்கு காலையில விடிய காலையில புறப்பட்டு நம்முடைய ஊழியர் குடும்பங்கள் எவ்வளவு ஒற்றுமையோடு, எவ்வளவு நம்பிக்கையோடு நாம் இன்றைக்கு இந்த புதுவை மாநிலம் வழிந்து விரும்புகின்ற வகையில் ஏற்படுத்திய இந்த கூட்டம் என்பது நிச்சயமாக வர இருக்கக்கூடிய இந்த முழு பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதுவை வேலை செய்யக்கூடிய 1311 உட்பட்ட ஊழியர்களுக்கும், ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி 83 ஊழியர்களுக்கும்,
விடுபட்டு அரசு அதிகாரிகள் செய்த தவறால் விடுபட்ட இந்த 100 ஊழியர்களுக்கும் 100% அரசு பணியாளர் கூட்டமைப்பு இந்த பேரணி பணி நிரந்தரத்தை உறுதி செய்யும். மக்கள் முதலமைச்சர் அதை நிச்சயமாக நம்முடைய கூட்டமைப்பு இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அழுத்தம் ஒரு மாநில மக்கள் முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கிற கலந்தும் அவரது இயலாமை அதிகாரம் இல்லாத நிலை அதிகாரிகள் ஒத்துப்போகாத நிலை இவற்றிற்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம். அரசு பணியாளர் கூட்டமைப்பு இந்த ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் பக்கம் வேணாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். ஆக இந்த கூட்டம் அரசு பணியாளர் கூட்டமைப்பின் கூட்டம். வாழ்க வாழ்க என்று சொல்லி மாநில அந்தஸ்து மக்கள் விடுதலை தொழிலாளர் விடுதலை என்பது பணி நிரந்தரம் என்ற முழக்கத்தை இன்றைக்கு நான் ஏற்படுத்தியது மாநிலம் முழுவதும் வியக்கத்தக்க வகையில் அரசியல் கட்சியினரால் செய்ய முடியாது, மற்ற அமைப்பினரால் செய்ய முடியாது, அரசு பணியாளர் கூட்டமைப்பு மட்டும்தான் நின்றார்கள் நின்றார்கள் என்ற வரலாறு படுகின்ற வகையில் நாளை வரலாறு நாளை சரித்திரம் நம்மை நோக்கி பேசும் அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஏற்படுத்தியிருக்கிற இந்த புரட்சி பேரணி என்பது ஒரு வெற்றி பேரணி. இன்றைக்கு நாம் ஏற்படுத்த இந்த புரட்சி பேரணி என்பது மாநில மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பேரணி. இன்றைக்கு நாம் ஏற்படுத்திய இந்த புரட்சி பேரணி என்பது புதுவை காரைக்கால் ஏலம் என ஒட்டுமொத்த நம்முடைய ஊழியர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு பேரணி. இந்த பேரணி என்பது நம்முடைய தலைமுறையை தன்மானத்தோடு நடமாட வைக்கக்கூடிய பேரணியாக இது நிச்சயமாக அமைந்திருக்கு. அந்த வகையில் இந்த கூட்டத்தை என்னுடைய அழைப்பை ஏற்று அரசு பணியாளர் கூட்டமைப்பு காட்டுகிற திசை நோக்கி பாய்கிற கூட்டமாக மட்டுமல்லாமல் ஒருதாய் பிள்ளையாக ஒரே குடும்பமாக அண்ணன் தம்பியாக உறவாக நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அழைத்து குடும்ப திருவிழாவாக புதுவை மாநிலமே மிரண்டு பார்க்கின்ற வகையில் 5000 நபர்களை திரட்டி காட்டி அரசு பணியாளர் கூட்டமைப்பு மாபெரும் வெற்றி. நிதி தொலைவில் இல்லை வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் அரசு பணியாளர் கூட்டமைப்பினர் என்ன நினைக்கிறோமோ நம்முடைய ஊழியர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நடத்தி காட்டக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடராக நிச்சயமாக கூட்டமைப்பு அமைத்து காட்டும். அந்த வகையில் இன்றைக்கு கலந்து கொண்ட நம்முடைய தொழிலாளர் தொழில்கள் எல்லாம் பணி நிரந்தரம் நாம் அடைந்து விட்டோம் என்ற மன நிறைவோடு நீங்கள் சொல்ல வேண்டும். அமைந்திருக்கின்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எவர் பேசுகிறாரோ இல்லையோ நம்முடைய பேரணியை பேசாமல் இந்த கூட்டத்தொடர் ஒருபோதும் ஒருநாளும் நடக்காது. அந்த நிலையை இன்றைக்கு நாம் உருவாக்கியிருக்கிறோம். நான் ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஒற்றுமை பேரணி நிச்சயமாக நம்முடைய கூட்டமைப்பினர் சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் நம்மை போன்றிருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக பணி நிரந்தரத்தை பெற்றுக் கொடுக்கும். பணி நிரந்தரத்தை மட்டும் தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்காமல் ஒட்டுமொத்த புதுவை மாநிலத்திற்கு தனி மாநில அந்தத்தை பெறக்கூடிய தீயை நாம் இன்றைக்கு பற்ற வைத்திருக்கிறோம். இந்த புரட்சி தீ எரிந்து 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 நிச்சயமாக மத்திய அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கும். மாநில அந்தத்து 29வது மாநிலமாக இந்திய ஒன்றியத்தில் புதுவை மாநிலம் நிலைத்து நிற்கக்கூடியது என்று பிறகு இல்லை. அதை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு நிச்சயமாக வழங்கும் என்று நம்பி நம்முடைய மக்கள் முதலமைச்சர் ஏழை சாமானிய முதல்வர் இந்த மாநில மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த ஒப்பற்ற தலைவர் 10 ஆண்டு காலம் எவரும் செய்யாத இதுவரையில் 1 ரூபாய் உயர்த்தி கொடுக்காத காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் 10,000 கொடுத்து அதை பார்த்த நம்முடைய மக்கள் முதல்வர் நிச்சயமாக 40,000 ஊதியம் கொடுத்து பல்வேறு குழலாக நம்மை அங்கீகரிப்பார். அந்த நிலையை நம்முடைய கூட்டமைப்பு ஏற்படுத்தும். இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக மாநிலமே வேந்து பாய்கின்ற 5000 வீரர்களை திரண்டு காட்டி ஒரு வெற்றி பேரணியை அமைத்த நம்முடைய நிர்வாகிகளுக்கும் தொழிலாளர் தலைவர்களுக்கும் ஊடு குடும்பத்தினருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இந்த ஊழிய குடும்பத்திற்கு நிலையான அங்கீகாரம் பெறுகின்ற வகையில் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் அர்ப்பணித்து பாடுவேன் என்ற வாக்குறுதி உங்களுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று நன்றி வணக்கம். இந்த நடைபெற்ற பேரணியுடைய நம்முடைய கோரிக்கை மனு நேற்று முதல்வர் சந்தித்து நான் அனுமதி கேட்டிருந்த ஆளுநரை சந்திக்க இன்று நேற்று மாலை வந்து இன்று காலையில் நேற்று மாலை தான் ஆளுநர் வந்தாங்க. இன்னைக்கு காலையில் அவங்க புறப்பட்டாங்க. இருந்தாலும் நம்முடைய கோரிக்கை தாங்கிய மனுவை ஆளுநருக்கும் தலைமை செயலருக்கும் நாம் ஒப்படைத்திருக்கின்றோம். ஆக நம்முடைய நடக்கிறக்கூடிய மத்திய அரசுக்கு நம்முடைய உள்துறை இருக்கக்கூடிய உளவுத்துறை காவல்துறை அனைவரும் தகவலை ஒருபுறம் அனுப்பினாலும் இன்றைக்கு மாநிலம் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மக்கள் முதல்வரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில்
மக்கள் அனைவரும் பேசக்கூடிய வகையில் வியாபாரி குடிமக்கள் பேசக்கூடிய வகையில் அரசு துறை அதிகாரிகள் எல்லாம் பேசக்கூடிய வகையில் அரசு பணியாளர் கூட்டமைப்பு எடுத்த எந்த காரியத்திலும் வெற்றி நிச்சயமாக அடையும் என்பதை இன்றைக்கு நாம் உறுதி செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாம் இந்த பேரணியை வெற்றி பேரணியாக அமைத்தது மட்டுமல்லாமல் நாம் எடுத்த காரியத்தில் ஒருபோதும் ஒரு நாளும் தோற்றதில்லை. இவர்கள் நின்றார்கள் அண்ணன் தம்பியாக குடும்பமாக கூட்டமைப்பாக நின்று நின்றார்கள் என்ற வரலாறு ஒன்பதாண்டுக்குள்ளாக அது பேசும் அந்த நிலையை ஏற்படுத்துவோம். நிரந்தர உயர் என்ற அங்கீகாரத்தை வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தில் உறுதி செய்வோம். நன்றி நன்றி வணக்கம். தொழிலாளர் ஒற்றுமை அரசு பணியாளர் கூட்டமைப்பு மாநில அந்தஸ்தே மக்கள் விடுதலை மாநில அந்தஸ்தே மக்கள் விடுதலை மாநில அந்தஸ்தே மக்கள் விடுதலை பணி நிரந்தரமே தொழிலாளர் விடுதலை பணி நிரந்தரமே தொழிலாளர் விடுதலை. கூட்டமைப்பு அறிவிப்பு செய்திருக்கிறது. கூட்டமைப்பு அறிவிப்பு செய்திருக்கிறது. எந்த தடையாக இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த கூட்டமைப்பின் பேரணியில பங்கு பெற்று நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும், இந்த உரிமையை பெற வேண்டும் என்று வந்திருக்கிற அவர்களுக்கு நம்முடைய கோரிமேடு பிரிவு செயலாளர் முருகன் அவர்கள் மரியாதை செய்வார். காரை மாவட்டத்திலிருந்து எப்பொழுதும் நாம் குரல் கொடுத்தால் அடுத்த அரை மணி நேரத்தில் தயாராவது மட்டுமல்லாமல் எந்நேரமும் தோளோடு தோல் கொடுத்து கூட்ட குரலுக்கு புதிய மாநிலத்தில் ஒரு பிரச்சனை என்றால் காரையில் அதை நிகழ்த்தி காட்டியே தீர வேண்டும் என்று நான் விடுத்த ஒரே ஒரு போன் தகவலை கொண்டு காரை காலில் அங்கே நடுக்கத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய அளவில் செயல்படக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து காரை மாவட்ட செயலர் அவர்கள் பிரபு அவர்களுக்கு கோரிமேடு செயலர் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் விடுபட்ட ஊழியர்களில் அரசு பணியாளர் கூட்டமைப்பை காரை நம்பி களத்தில் பயணிக்கின்றோம், எங்களுக்கான வாழ்வை பெற்றுக் கொடுங்கள் என்று காரை மாவட்டத்திலிருந்து வந்து கூடிய தம்பி தாஸ் சுப்பிரமணி சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு நம்முடைய செயலாளர் கூட்டமைப்பு செயலாளர் ஆறுமுகம் அவர்கள் மரியாதை செய்வார். கூட்டமைப்பு செயலாளர் ஆறுமுகம் அவர்கள் சரவணன் அவர்களுக்கு திருமணி பகுதியை சேர்ந்த வில்லியனூர் குடிநீர் பிரிவு செயலாளர் கதிர்வேல் அவர்கள் சுப்பிரமணி அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார். காரை மாவட்டத்தை சேர்ந்த வெளியூர் பிரிவு செயலாளர் மதி அவர்கள் தாஸ் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார். நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு கூட்டமைப்பு அரணாக நின்று அண்ணன் தம்பியாக நின்று ஒருதாய் பிள்ளை என்று கூட்டமைப்பு குடும்பத்திலே அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த கூட்டத்தொடரில் அவர்களை இணைத்து அவர்களுக்கும் நிலையான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்போம் என்ற தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி இது வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் உறுதியாக எங்களது கூட்டமைப்பு பெற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலந்து கொண்ட நம்முடைய நிர்வாகிகள் தொழிலாளர் தோழர்கள் காரை புதுவை ஏனம் என அனைத்து பகுதி நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி கல்லடை மருத்துவக் கல்லூரியை சார்ந்த சுரேஷ் பெயர் பலகை மட்டும் திறப்பாமல் தொடர்ந்து நம்முடைய கூட்டமைப்பு கௌரவப்படுத்தியும் கூட்டமைப்பின் செங்கோடியை உயர்த்தி காட்டியும் ராஜீவ்காந்தி கல்லடை மருத்துவக் கல்லூரி அங்கே நம்முடைய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களுக்கு நம்முடைய கூட்டமைப்பின் சார்ந்த செயலாளர் அண்ணன் மோகன் அவர்கள் மரியாதை செய்வார்.
அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரும்ப போகும்போது யாரும் வாகனத்தில் நடந்து வந்திருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் சிரமம் பார்க்காம பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவர் அவர் வந்த வழியே திரும்பி செல்ல வேண்டும். நிறைவாக நிச்சயமாக வரக்கூடிய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நமக்கான கூட்டத்தொடர், நமக்கான அரசு அங்கீகாரம் பெற்ற ஊழியர் என்ற பல நிமிடங்களை அளிக்கின்ற கூட்டத்தொடராக அமையும். அந்த வழக்கில் இந்த நான் ஏற்படுத்தியிருக்கிற இந்த பேரணி மன நிறைவான பேரணி, மக்கள் விரும்பிய பேரணி, மக்களை தலை நிமிர செய்ய வைக்க பேரணி, சுதந்திர காற்றை புதுவை மாநிலத்தில் வீச வைக்கக் கூடிய பேரணியாக இந்த பேரணி அமைந்ததில் நன்றி. இந்த பேரணிக்கு சற்றும் சிறிதும் எந்த சங்கடமும் இல்லாமல் கண்காணித்து காவல் காத்த நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும், நம்முடைய கூட்டமைப்பு எந்த நேரத்திலும் அந்த உரிமை போராட்டங்களை வெளிகொண்டு அதை வெளியெடுத்து காட்டி அரசாங்கத்திற்கு நாம் ஏற்படுத்துகின்ற அழுத்தத்தை, கோரிக்கையை நாம் வலியுறுத்துவதை தொடர்ந்து படம் பிடித்து காட்டி செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய செய்தியாளர்களுக்கு அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒட்டுமொத்த ஊழிய குடும்பங்களும் இன்றைக்கு பெருமளவில் ஒத்துழைப்பு நல்கிறது. முழு மனதாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூட்டமைப்பின் குடும்பத்தார் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பேரணி நிறைவடைகிறது. அனைவரும் அமைதியான முறையில் நாம் செல்லலாம். நாளை இந்த மனுவை கொடுத்தது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரையும் நாளை சந்திக்க இருக்கின்றோம். இந்த கோரிக்கையை உடனடியாக மத்திய அரசாங்கத்தில் தகவலை அனுப்பி நடைபெறக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒருமுறை தீர்வு என்ற அடிப்படையில் பணி நியமன விதியை தளர்வு செய்து அமைச்சரவை கூட்டத்தில் இதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கையை நம்முடைய கூட்டமைப்பு நாளிலிருந்து எடுக்கும். நிச்சயமாக முதலமைச்சர் அதை எடுத்து இதை அறிவிப்பு செய்வார். அந்த வகையில் நன்றியோடு வெற்றியோடு இந்த பயணத்தை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். பாருங்க சார், செந்தில் கொஞ்சம் வழி கொடுப்பா, வெளிச்சம் போட்டு தள்ளி பேசுங்களா. கண்டிப்பாக எல்லாருமே போல